இன்னைக்கு நாம கலிவர் ட்ராவல்ஸ் அப்படிங்கிற ஒரு செம்ம படத்தை தாங்க பார்க்க போறோம் இந்த படத்தோட ஒன்லைனர் சொல்லணும்னா இந்த படத்தோட ஹீரோ ஹீரோயினை பண்ண பண்ண போக அப்படி போன இடத்துல நம்ம ரீசெர்ச் கடல சுருட்டி ஒரு வித்தியாசமான இடத்துல பொம்மை உள்ள மனிதர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்திருது அங்க நம்ம ஹீரோ என்ன என்ன பண்ணுனாரு தன்னுடைய ஊருக்கு வந்து சேர்ந்தாரா அப்படிங்கறத காமெடியா சொன்ன படம் தான் இந்த கலிவர் டிராவல்ஸ் சரி இந்த படத்தோட இன்ட்ரோ சீன்ல கொழுகு ஒருத்தனை காட்டுறாங்க இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ மொரட்டு நைன்டி கிட்ஸ் கலிவர் இவன் காலையில எந்திரிச்சு பொம்மையும் கூட எல்லாம் விளையாண்டு அப்படி குளிச்சு பரப்பிட்டு ஆபீஸுக்கு போறான் அப்போ அங்க டேன் அப்படிங்கிற ஒருத்தனை நம்ம கலிவர் இன்டர்வியூ எடுக்க நம்ம கலிவர் கேட்கிற கேள்விக்கு இந்த டேனு பையன் சம்பந்தமே இல்லாம பதில் சொல்றான் இருந்தாலும் நம்ம கலிவர் அவன வேலைக்கு எடுத்துக்கிறான் அப்படியே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு ஜாலியா ஆபீஸ சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது போது எதிரில இந்த படத்தோட ஹீரோயின் டார்ஜி வரா நம்ம ஹீரோயினா நம்ம ஹீரோ ஒன் சைடா பல வருஷமா லவ் பண்ணிட்டு இருப்பான் போல நம்ம ஹீரோ தான் முரட்டு நைன்டி கிட்ஸ்ல அதனால லாங்லே நின்று ஹீரோயினை சைட் அடிச்சுட்டு போயிருப்பான் போல சரி நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த புதுசா வந்த பையன் நல்லா பேசுறான் ஆனா நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் கூட பேச தெரியாதனால ரொம்ப கில்

பொறுப்பே இல்லாம இருக்கனாலையும் யாருக்கிட்டையும் சரியா பேசாதனாலையும் தான் பத்து வருஷமா ஒரே போஸ்டிங்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களை டார்ஜி மேடம் கூப்பிடுறாங்கன்னு சொல்றான் உடனே நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின பார்க்க போய் ஹீரோயின் டேபிள்ல உள்ள ஒரு ஃபார்மை எடுத்து பார்த்தா அது டிராவலிங் ஃபார்ம் அதை பார்த்து இது என்ன எலவுடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் டக்குன்னு உனக்கு டிராவலிங் பிடிக்குமான்னு கேட்க நம்ம பயிலும் டிராவலிங் பிடிக்குமா எனக்கு டிராவல் பண்றதுனா வெறி நான் பார்க்காத ஏரியாவே இல்லைன்னு அடிச்சு விட்டுருதான் அப்படியா அப்போ எனக்கு இந்த டிராவலிங்க வச்சு ஒரு சின்ன நோட்ஸ் எழுதி தர முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க நம்ம ஹீரோவும் இது தாண்டா இவ கூட சேர்றதுக்கு சரியான சாக்கு அப்படின்னு சொல்லி ஓகே சொல்றான் இதுல என்ன குடும்பம்னா நம்ம பையன் வீட்டை தாண்டி இதுவரைக்கும் ஒரு பக்கம் போனது இல்ல சரி நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு போய் கூகுள்ல சர்ச் பண்ணி எந்தெந்த ஏரியாலாம் நல்லா இருக்குன்னு பார்த்து அதெல்லாம் நோட்ஸ் எடுத்து நான் இங்க போனேன் சூப்பரா இருந்தது நான் அங்க போனேன் அப்படி இருந்ததுன்னு போகாத இடத்துக்குலாம் போன மாதிரி நோட்ஸ் எடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்க நம்ம ஹீரோயினும் ஏ சூப்பர்டா நான் உன்கிட்ட இதை எதிர்பார்க்கவே இல்ல சூப்பரா இருக்கு சரி எனக்காக நீ இன்னொரு விஷயம் பண்ணணும் நம்ம ஆபீஸ்ல இருந்து போய் இந்த பெருமிடா ட்ரையாங்கல் இருக்குல்ல அந்த இடத்த பார்த்து ஒரு டூர் நோட்டீஸ் ரெடி பண்ணி கொண்டு வாங்க நம்ம ஹீரோயின் கேட்க நம்ம ஹீரோவும் ஓகே சொல்லி பெருமுடா ட்ரையாங்களுக்கு கிளம்புறான் நம்ம தலைவன் தனியா தான் போகணும் போல அதனால போட்ல ஒருத்தன் டே தம்பி இந்த இந்த பட்டனை அமுக்கி இப்படி தாண்டா போகணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ண நம்ம பைய எதையும் காதல வாங்காம எல்லா வெண்ணையும் எனக்கு தெரியும் நீ மூடிட்டு கிளம்புன்னு சொல்லி அவனை அனுப்பி வச்சிட்டு நம்ம ஹீரோ கடலுக்குள்ள போறான் அப்படியே போட்டை ஓட்டிட்டு போகும்போது நம்ம பைய கொஞ்சம் டயர்டாயி போட்லயே மூஞ்சில புக்க வச்சுக்கிட்டு கொரட்ட விட்டு தூங்க அப்போ கடல்ல ஒரு மிகப்பெரிய புயல் வர இதனால நம்ம ஹீரோ கடல்ல விழுந்துருதான் திடீர்னு நம்ம ஹீரோ கண்ணை முடிச்சு பார்த்தா குட்டி பொம்மை சைஸ்ல இருக்கிற ஒரு வித்தியாசமான மக்கள் நம்ம ஹீரோவை கட்டி போட்டிருக்காங்க அப்படி கட்டி போட்டு அந்த நாட்டு ஜெனரல் யோ குண்டா நீ எந்த ஊருக்காரன் இவ்வளவு பெருசா இருக்குன்னு கேட்க நான் பெருசா இருக்கேனா நீங்க தாண்டா என் பள்ளி சைஸ்ல இருக்கீங்கன்னு நம்ம ஹீரோ சொல்லி அப்படியே எந்திரிக்க பார்க்க இருந்தாலும் இந்த குள்ள பசங்க விடுற மாதிரி இல்ல கயிறுல கொக்கிய போட்டு நம்ம ஹீரோவை மல்லா கையெழுத்து போட்டு அப்படியே நம்ம ஹீரோவை கட்டி ஒரு வண்டியை ரெடி பண்ணி அந்த நாட்டு அரசர் முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்ட அப்போ அரசரும் தம்பி நீ எந்த கிரகத்தை அரக்கன்னு கேட்க கடுப்பான நம்ம ஹீரோ நான் இந்த பூமியை சேர்ந்தவன் தாயா அறக்கெல்லாம் கிடையாது என்ன என்னமோ நான் யூரியாவை தின்னு வளந்த மாதிரியும் நீங்க எல்லாம் பூச்சிக்கொல்லி மருந்து தின்னு என் பல்லு சைஸுக்கு வந்த மாதிரியும் பேசுறீங்க அப்படின்னு எகத்தலமா பேச கடுப்பான அரசர் நம்ம ஹீரோவை சிறையில அடைக்க சொல்லியிருந்தாரு இதனால நம்ம ஹீரோவை ஜெயில அடைச்சிருந்தாங்க அப்போ நம்ம ஹீரோ ஒருத்தனை பார்த்து டே நீ குள்ளமா தானே இருக்க ஒன்னு எதுக்கு ஜெயில அடைச்சு வச்சிருக்காங்கன்னு கேட்க நான் இந்த நாட்டு இளவரசியை லவ் பண்றப்பா இத தெரிஞ்ச இந்த ஜென்ரல் பைய என்ன இப்படி சிறையில அடைச்சிட்டான் இந்த ஜென்ரல் பையலுக்கு என் ஆளு மேல ஒரு கண்ணு எங்க நான் அவளை கரெக்ட் பண்ணிடுவானு தான் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி அப்படியே நம்ம ஹீரோ கூட ஃப்ரெண்ட் ஆயிடுறான் ஒரு நாள் இந்த ஜென்ரல் நம்ம ஹீரோ பார்க்க ஜெயிலுக்கு வர அப்போ நம்ம ஹீரோ யோ ஜென்ரல் நீ எல்லாம் மனுஷனாயா ஒன்னால முடிஞ்ச இளவரசை உசார் பண்ண பாரு அதை விட்டுட்டு சின்ன புலத்தனமா என் நண்பனை ஜெயில பிடிச்சு போட்டிருக்கேன்னு சொல்ல அதுக்கு இந்த ஜென்ரல் டேய் மலக்குரங்க ஒழுங்க அவன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான் மறுநாள் காலையில நம்ம ஹீரோக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கிற பேர்ல உழுகிற மிஷினா நம்ம ஹீரோ உடம்புல மாட்டி விட்டு உழுக வைக்க அந்த நேரத்துல எதிரி நாட்டு வீரர்கள் இவங்க நாட்டை வந்து தாக்கி தீயை கொளுத்தி விட்டு இளவரசியை கடத்த பார்க்க அப்போ நம்ம ஹீரோ அந்த வீரர்களை கொசுவ பிடிச்சு அடிக்கிற மாதிரி அடிச்சு இளவரசியை காப்பாத்தி அந்த நாட்டை அரசரையும் காப்பாத்துறாரு அதே நேரத்துல நெருப்பு வேகமாக எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்து மக்கள் எல்லாரும் வெடவெடுத்து போக ஆனா நம்ம ஹீரோ ரொம்ப கேசுவலா அந்த நெருப்பு மேல உச்சா போய் அந்த நெருப்பு அணைக்கிறாரு அப்படி உச்சா போகும்போது வேணனே நம்ம பையன் இந்த ஜென்ரல் மேலேயே அடிச்சு விட்டுருதான் இதனால உன்ன பொழக்காம விட மாட்டேன்னு ஜென்ரல் அங்க இருந்து செம கடுப்புல கிளம்புறாரு அதே நேரத்துல அரசரும் நம்ம ஹீரோக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி நம்ம ஹீரோவையும் ஹீரோவோட ஃப்ரெண்டையும் ரிலீஸ் பண்ணி டின்னருக்கு கூப்பிட நம்ம ஹீரோ டின்னருக்கு வந்து அங்க இருக்கிற சாப்பாடை விட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கும்போது நீ எங்க இருந்து வந்திருக்கேன்னு அரசர் கேட்க நான் நியூயார்க்ல இருந்து வந்திருக்கேன் அப்படி நம்ம ஹீரோ சொல்றான் உடனே சுத்தி இருக்கிற எல்லாரும் இவன் தான் அந்த நியூயார்க்கோட பிரசிடண்டா இருப்பானோ அப்படின்னு தங்களுக்குள்ளே

அப்போ அவனோட போன அங்க பார்த்த ஹீரோ அதை எடுத்து பார்த்தா நம்ம ஹீரோயின் நான் உன்ன தேடி வந்துகிட்டு இருக்கேன் எப்படி உன்ன கண்டுபிடிச்சிருவேன் கவலைப்படாதன்னு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கா இதை கேட்ட நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பியாரா கட் பண்ணா இன்னொரு நாட்டு படம் நம்ம நாட்டை திடீர்னு குண்டெல்லாம் போட்டு போர் தொடுக்க உடனே நம்ம ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட வந்து மச்சான் நீ மட்டும் இப்ப இந்த நாட்டை காப்பாத்திட்டனா அரசர் உன்ன இந்த நாட்டுக்கே தளபதி ஆகிருவார்னு சொல்ல நம்ம ஹீரோவும் ட்ரெஸ்ஸ கடத்திட்டு கடலுக்குள்ள இறங்கி எதிரி நாட்டு படை தளபதி கிட்ட என்னம்மா கண்ணுங்களா ஒழுங்கா வந்த வழியா திரும்பி போயிருங்க இல்லனா நான் உங்க எல்லாரையும் ஊதி விட்டுரும் பாத்துக்கோன்னு மிரட்ட என்னடா ஒரு மாமிச

ஏகப்பட்ட உபசரணை இந்த மக்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஜென்டல் கூட நடக்க இருந்த என்கேஜ்மெண்ட் கேன்சல் பண்ணி ஜென்டல வேணாம்னு சொல்ல இருப்பான இந்த ஜென்டல் நம்ம ஹீரோ போட்ல ரோபோட் எப்படி பண்ணனும் அப்படின்னு ஒரு சாட்ல இருக்கிறத பார்த்து எடுத்து வச்சிருப்பான் போல அதை எடுத்து கஷ்டப்பட்டு ஒரு ரோபோட்டை செய்ய ஆரம்பிக்கிறான் அப்படி அந்த ரோபோட்டை செஞ்சு நம்ம ஹீரோ முன்னாடி ஒரு மிகப்பெரிய ரோபோட்டோட வந்து நிக்க நம்ம ஹீரோவும் இந்த ரோபோட்டை பார்த்து மிரண்டு போய் பயப்பட இந்த ஜென்டலும் நம்ம ஹீரோவை அடிச்சு தொங்க விடுறான் இதை பார்த்த ஊர் மக்கள் எல்லாரும் பயப்படுறாங்க அதுக்கப்புறம் இந்த ஜென்டல் நம்ம ஹீரோவை நிறைய கட்டைகள்ல கட்டி அடுக்கடல கொண்டு போய் போட்டு நான் தான் திரும்பி வந்து ஒன்னு அடிப்பேன்

வந்து நம்ம நாட்டை காப்பாத்தணும்னு சொல்ல டே நீ லூசாடா என்ன காப்பாத்தவே யார் இல்ல பொம்புல ட்ரெஸ் போட்டு காமெடி பீஸ் இந்த பெரிய சைஸ் சின்ன பொண்ணு வச்சிருக்கான்னு நம்ம ஹீரோ சொல்ல மச்சான் தேடி டார்ஜி அப்படின்னு ஒரு பொண்ணு வேற நம்ம நாட்டுக்கு வந்திருக்கு இவளையும் இந்த ஜென்டல் பையன் சிறையில பிடிச்சு வச்சிருக்கான் இவளை நீ காப்பாத்த வேணாமா அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு கேட்க இதெல்லாம் நீ முதல்ல சொல்லிருக்கணும்னு அங்கிருந்து ஒரு ஜம்ப் பண்ணி பேரசூட் வழியா நம்ம ஹீரோ நம்ம நாட்டுக்கு வந்து அங்க சிறையில அடைச்சி வச்சிருந்தா நம்ம ஹீரோயினா பாக்குறாரு இப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட நடந்ததை சொல்லி நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்காரு கட் பண்ணா மறுநாள் காலையில ஊர் மக்கள் முன்னாடி நம்ம ஹீரோக்கும் இல்ல ஜென்ரல் வச்சிருந்த ரோபோக்கும் நடக்குது இந்த ரோபோட் உள்ள இருந்த வில்ல கரண்ட் சாக் கொடுத்து நம்ம ஹீரோவை அடிச்சு மட்டையாக்க இப்ப நம்ம ஃப்ரெண்டு குதிரையில வந்து ஒரு கைத்த போட்டு ரோபோட்குள்ள வந்து அதுல இருக்கிற ஒயர் எல்லாம் பிடிஞ்சி விட்டுருதான் இதனால இந்த ஜென்ரலோட ரோபோ கொஞ்சம் ஜர்க்காக இவ்வளவு நேரம் அடி வாங்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ ஒரு ஜம்ப் பண்ணி ஒரு மிதி மிதிப்பாம் பாருங்க அவ்வளவுதான் இந்த ரோபோ பேக் அடிக்க அதுக்கப்புறம் இருந்த ஒரு சிலையை பிடிங்கி இந்த ரோபோட் மேல நம்ம ஹீரோ பாஞ்சி ரோபோட் மண்டையில நங்கு நங்குன்னு அடிச்சு அப்புறம் ஒயரை எல்லாம் குடலை உருவுற மாதிரி உருவி விட்டுருதான் அவ்வளவுதான் இந்த ரோபோட கதை காலி அப்போ நம்ம ஃப்ரெண்டை பார்த்த நம்ம இளவரசி ரொம்ப ஃபீல் பண்ண டக்குனு நின்றல வந்து இந்த இளவரசி கழுத்துல கத்திய வைக்க ஆனா நம்ம இளவரசி அவனை அடிச்சு விட்டுருதா அதே நேரத்தில் நம்ம ஹீரோ ரொம்ப தைரியமா ஹீரோயின் கிட்ட லவ் சொல்ல உடனே நம்ம ஹீரோனா நம்ம ஹீரோக்கு ஒரு கிஸ்ஸ கொடுப்பா பாருங்க கரெக்ட் சிங்கிளா இருந்த நம்ம ஹீரோ இப்போ மிங்கிள் ஆயிட்டாரு சோசத்துல நம்ம ஹீரோ கண்ட்ராவியான சங்க ரொம்ப ஹாப்பியா பாடி அங்க இருக்கிற எல்லாரையும் ஆட வைக்கிறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களோட ஆபீஸ்ல போய் வேலை செய்ய போ இவன் எப்படி இவளை கரெக்ட் பண்ணா அப்படின்னு அங்க வேலை பாக்குற எல்லாரும் இவங்கள ஒரு மாதிரி பார்க்கற மாதிரியே இந்த படத்தை முடிக்கிறாங்க